ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தங்கம் வேர்ல்டு. முக்கடலும் சங்கமிக்கும் குமரி மாவட்டம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஒரு ப்ளவுஸ் வந்து நம்ம எப்படி அளவெடுக்கிறது அப்படிங்கிறத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க, இந்த ப்ளவுஸை தான் நம்ம வந்து அளக்கிறது எப்படி அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டில் ப்ளவுஸை எடுத்து ஃப்ரெண்டில் ஹூக்கை வந்து லாக் பண்ணிக்கிடணும். அந்த நம்ம கொளுத்து மாட்டுற பகுதியை லாக் பண்ண பிறகு ஒரு ஆம்கோல் பகுதியிலேருந்து மற்றொரு ஆம்கோலுக்கு நல்லா டைட்டாக அளக்கணும். ரொம்ப இழுத்து அளந்துடக்கூடாது, ஏன்னா பேக் சைடில் கழுத்து பெருசாக இருந்தால் நீண்டு இழுத்து வந்துக்கிட்டே இருக்கும். அதனால் கரெக்டான அளவுக்கு இந்த ஃப்ரெண்டு கொளுத்தை பூட்டின பிறகு நம்ம பாருங்கள், ஒரு பக்கத்து ஆம்கோல்லேருந்து, இப்போ இடது பக்கம் இருக்க அந்த கை பக்கத்தில் இருக்க ஆம்கோல்லேருந்து வலது பக்கம் ஆம்கோல் வர நம்ம நீட்டாக இந்த ப்ளவுஸில் நேர் பாதி அளந்துக்கிடலாம். அளந்து ஒரு பக்கத்துக்கு வரக்கூடிய அளவை ரெண்டாக நம்ம எடுத்துக்கலாம், முந்துண்டு பின்துண்டு. அப்படி எடுக்கும்போது இப்போ இது 38 இன்ச்சு ப்ளவுஸ்னால் 19 இன்ச்சு 19 இன்ச்சு, முன்பக்கம் 19 பின்பக்கம் 19, அந்த அளவு நம்ம மார்க் பண்ணி வச்சுக்கணும். மார்க் பண்ண அளவு கூட ஒரு 3 இன்ச்சு நம்ம வந்து தையல் விட்டு கட் பண்ணிக்கிடணும். அடுத்ததாக பாருங்கள், இறக்கம் ஷோல்டர்லேருந்து இந்த பட்டியோட ப்ளவுஸு கப்புக்கு எடுத்தால பட்டி ஜாயின் பண்ணியப்போ அந்த பட்டியோட எட்ஜு வர நீட்டாக இழுத்து அளக்கணும். அளக்கும்போது இதில் ஒரு 15.5 இன்ச்சு இறக்கம் வருது இந்த ப்ளவுஸுக்கு. இதுக்கு முன்பக்கத்துக்கு ஒரு 1.5 இன்ச்சு, பின்பக்கத்துக்கு ஒரு 1.5 இன்ச்சு. முன்துண்டு பின்துண்டு ரெண்டுமே ஒரே இறக்கத்துக்கு தான் நம்ம வந்து இப்போ கட் பண்ணதுக்கு மார்க் பண்ணி வச்சுக்கிடணும். அடுத்தது முன் கப்பு, அதே ஷோல்டரில் இருந்து முன் கப்பை மட்டும் நம்ம அளவெடுத்துக்கிட்டோம். முன் கப்பை அளந்து நம்ம மொத்த இறக்கத்தில் ஃபஸ்ட்டு அளந்தாச்சு, அடுத்தது முன் கப்பை மட்டும் அளந்து அளந்து முடித்த பிறகு இந்த முன் கப்பை விடவும் 1 இன்ச்சு கூடுதல் நம்ம மார்க் பண்ணி கட் பண்ணுறதுக்கு மார்க் பண்ணிக்கிடணும். சரியா, முன் கப்பு 12.5 இன்ச்சு இருக்கும், அப்போ நம்ம வந்து 13.5 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிடணும். அடுத்தது ஷோல்டர்லேருந்தே பாருங்கள், முன் கழுத்து இறக்கும், முன் கழுத்து எது வரை இருக்குதோ அது வரை நம்ம அளந்துக்கிடணும். பாருங்கள், இந்த ப்ளவுஸில் 6 இன்ச்சு முன் கழுத்து இருக்குது, இந்த 6 இன்ச்சை நம்ம அளந்து முன் கழுத்தை எடுத்துக்கிடலாம். அடுத்தது பாருங்கள், கழுத்து சுற்றளவு நம்ம கழுத்தை நல்ல ஹூக் வந்து என்ன நம்ம வந்து ஓப்பன் பண்ணலை, லாக் பண்ணியே தான் வச்சு அளந்துட்டுருக்கோம். கழுத்து இந்த லாக் பண்ணி வச்சுருக்கும்போது நமக்கு கொஞ்சம் சுருங்கி வந்த மாதிரி இருக்குது, கழுத்துக்கு கரெக்டான அளவு நமக்கு கிடைக்கல. அதனால் நம்ம வந்து இந்த கழுத்தை வந்து அளக்கும்போது அந்த ஹூக்கை வந்து ஓப்பன் பண்ணி விட்டுறேனா, ஓப்பன் பண்ணி விட்ட பிறகு தான் கழுத்து வந்து அளக்கணும். சரியா, இப்போ ஒரு பக்கத்து ஷோல்டர் நம்ம இருக்கல, அந்த ஷோல்டர் பக்கத்துலேருந்து அந்த கழுத்து சுற்றளவை கழுத்து ஃபுல்லுமே நம்ம அளந்து எடுத்துக்கிடணும். அளந்து எடுக்கிற அளவில் நேர் பாதி தான் கழுத்து சுற்றளவு. இந்த கழுத்து சுற்றளவு அளக்கிறது எப்படி அப்படிங்கிறத பார்த்துக்கிடுங்க. இந்த ப்ளவுஸை எடுத்து நம்ம ஃப்ரெண்டு பக்கத்தை பார்த்து போட்டாச்சுன்னா கரெக்டாக இருக்கணும். பாருங்கள், இந்த ஷோல்டருக்கும் மறுபக்கம் உள்ள ஷோல்டருக்கும் இடைப்பட்ட பகுதி தான் கழுத்து சுற்றளவும், இதில் வரக்கூடிய அளவிலிருந்து நம்ம நேர் பாதி தான் துணி வந்து கட் பண்ணி எடுக்கும்போது மார்க் பண்ணக்கூடிய அளவும். இப்போ எல்லாம் 3 இன்ச்சு இருக்குது ஒரு பக்கத்துக்கு, அப்போ 6 இன்ச்சு இருக்கிறதுல 3 இன்ச்சு ஒரு பக்கம் வரும். 3 இன்ச்சில் கழுத்து வந்து நம்ம ஜாயின் பண்ணியிருக்கிறதுக்கு தையல் தும்பிட்டுருப்போம்ல 1.5 இன்ச்சு, அதை வந்து கம்மி பண்ணி இந்த 2.5 இன்ச்சு கணக்கில் வச்சுக்கணும். சரியா, அடுத்தது ஷோல்டர் பார்த்துக்கிடுங்க. ஷோல்டர் 2.5 இன்ச்சு இருக்குது, அதுக்கு ஒரு 1 இன்ச்சு தையல் தும்பு நம்ம விட்டுக்கலாம். ஏன்னா கை ஜாயின் பண்ணுறதுக்கும் கழுத்து துணி ஜாயின் பண்ணுறதுக்கும். அடுத்தது பின் கழுத்து இறக்கம் நம்ம எப்படி அளக்கும் அப்படிங்கிறத பாருங்கள். பின் கழுத்து சுற்றளவும் அதே அளவு தான் வரும், ஏன்னா மாடல் கழுத்து இதை வைக்கணுன்னா தான் அதில் பீஸ் எதுவும் ஜாயின் பண்ணோம்னா, இது சாதா நார்மல் கழுத்து தான் நம்ம வந்து கழுத்துக்கு வைக்கிறோம். அதனால் இறக்கம் மட்டும் அளந்தால் போதும். இந்த ப்ளவுஸோட பின் கழுத்து இறக்கம் 8.5 இன்ச்சு பாருங்கள், பின் கழுத்து இறக்கம் 8.5 இன்ச்சு. அடுத்தது இந்த கழுத்தோட சுற்றளவு பார்த்தா நமக்கு 5 இன்ச்சு கரெக்டாக கிடைக்கும். ஷோல்டரில் நம்ம கழுத்து சுற்றளவு அளந்ததை விடவும் இந்த பின் கழுத்து இறக்கம் நம்ம வந்து
அளந்து முடித்த பிறகு கழுத்து சுற்றளவு பின்கழுத்தோட இறக்கத்தில் அந்த கழுத்து சுற்றளவு வைக்கும்போது நமக்கு 5 இன்ச்சு கிடைக்கும். பாருங்கள், இதுதான் கழுத்து சுற்றளவு பின்கழுத்தோட. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நம்ம தங்கம் வேல்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்ததாக கை நீளம் நம்ம வந்து அளந்துக்கிடணும். கை நீளம் ஷோல்டரில் இருந்து கையோட எட்ஜு வரை நம்ம கை நீளம் அளக்கணும். கை சுற்றளவு, கை ஜாயின் பண்ணியிருக்கல அந்த ஆம்கோல் அளவுக்கு நேர் உள்ள பகுதி தான் கையோட சுற்றளவு. அடுத்தது கை கீழ் சுற்றளவு, கை அந்த எட்ஜில் இருக்கக்கூடிய அந்த ரவுண்டு பகுதி உள்ள நம்ம கை நீளத்தில் இருக்கக்கூடிய அந்த பகுதி தான் கை கீழ் சுற்றளவு. இப்படி கையில் ஒரு 3 அளவு நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். அடுத்தது பாருங்கள், இந்த இடுப்பு கீழ் சுற்றளவு அப்படிங்கிற ஒரு அளவு நம்ம எப்படி பார்க்குறேன்னா, இந்த இடுப்பு அளவு எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறதையும் பார்த்து நம்ம மார்க் பண்ணால் போதும். சூப்பராக நம்ம கரெக்டான அளவுக்கு ஒரு ப்ளவுஸு எப்படி அளவெடுக்கலாம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஏன்னா இந்த இடுப்பை அளந்து நம்ம வச்சுக்கிட்டால் மட்டும் போதும், தைக்கும்போது இந்த இடுப்பு அளவுக்கு ரெண்டு சைடும் பிடிச்சி தைக்கும்போது கரெக்டான அளவு நமக்கு இடுப்பு கிடைக்கும். ஏன்னா மேலே உள்ள உடம்பளவு தான் நம்ம இடுப்புக்கும் சேர்த்து கட் பண்ணுவோம். இடுப்புக்குன்னு தனி அளவு நம்ம இப்போ வைக்க போகிறது கிடையாது. மேலே உள்ள உடம்பளவை வச்சுக்கிட்டு பிடிச்சி அந்த ப்ளவுஸ் எல்லாம் தைச்சி முடித்து பிடிச்சி தைச்ச பிறகு தான் நம்ம வந்து இந்த இடுப்பளவு கரெக்டாக எடுக்க முடியும். பாருங்கள், கை சுற்றளவு எப்படி அளக்கணும் அப்படிங்கிறத பாருங்கள். அந்த ஆம்கோலுக்கு நேர் ஸ்ட்ரைட்டாக நம்ம டேப் வச்சு பிடிச்சிட வேண்டியதான் நமக்கு கை சுற்றளவு கரெக்டாக கிடைக்கும். இந்த கையோட சுற்றளவு 6 இன்ச்சு இதில் இருக்குது. அப்போ 6 இன்ச்சுக்கு ஒவ்வொரு பக்கமும் ஒரு 1.5 இன்ச்சு தையல் தும்பு, அப்போ 3 இன்ச்சு இடம் விட்டு நம்ம வந்து கட் பண்ணிடலாம். 12 இன்ச்சு கை வரும், அதுக்கு ஒரு 3 இன்ச்சு தையல் தும்பு விட்டுக்கலாம். அடுத்ததாக கையோட எட்ஜி நம்ம மார்க் பண்ணி வச்சுக்கிட்டு தைக்கும்போது பிடிச்சப்போ தான் கையோட எட்ஜு கரெக்டாக நமக்கு கிடைக்கும். அடுத்தது கை நீளம், ஒவ்வொரு மாடலாம் நம்ம தைக்கிறதுக்கு தக்கன நமக்கு அளவு வந்து வித்தியாசப்படும். இந்த கை நீளம் நம்ம எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறத மட்டும் பார்ப்போம். ஷோல்டரோட சென்டர் பகுதியிலேருந்து நேராக நம்ம எடுத்தால் போதும் கை நீளம் நமக்கு கிடைக்கும். இந்த ப்ளவுஸோட கை நீளம் 6 இன்ச்சு. 6 இன்ச்சு எடுத்து லைனிங் வைக்கணுமா, நம்ம 1 இன்ச்சு விடணும் ஷோல்டர் ஜாயின் பண்ண 1/2, அடுத்தது கை ஜாயின் பண்ணதுக்கு 1/2 இன்ச்சு. அல்லாமல் நம்ம சாதாரண ஹெம்மிங் பண்ண ப்ளவுஸுக்குனா 1.5 இன்ச்சு விடணும். 1 இன்ச்சு ஹெம்மிங் பண்ண 1/2 இன்ச்சு ஜாயின் பண்ணுறதுக்கு கை. இப்படி கரெக்டான அளவில் நம்ம கட் பண்ணி தைச்சாச்சுன்னா சூப்பரான ஒரு ப்ளவுஸ் வந்து நம்ம நீட்டாக தைச்சி முடிச்சிடலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் எப்படி அளவெடுப்பீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த அளவெடுக்கிற மாடல் இந்த ப்ளவுஸுக்கு எப்படி உங்களுக்கு யூஸாக இருந்தால் அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள். நீங்களும் இதே மாதிரி ப்ளவுஸ் வந்து எடுத்து அளவு ப்ளவுஸ் வச்சு தைக்கணும் அப்படின்னாக்கி நீங்கள் அளந்தே நீங்கள் தைச்சா போதும். இந்த ப்ளவுஸுக்கு ஆம்கோல் அளவு எப்படி கண்டுபிடிக்கிறதுனாக்கி உடம்பு சுற்றளவில் மொத்த உடம்பு சுற்றளவில் 1/8 பங்கு எடுங்க. அப்படி இல்லைன்னா நம்ம உடம்பு சுற்றளவு முன் துண்டில் மட்டும், இப்போ முன் துண்டு பாதி பின் துண்டு பாதியாக இருக்கும்போது மொத்த உடம்பு சுற்றளவு, அப்படி இல்லைன்னா நம்ம முன் துண்டே பின் துண்டே ஏதாவது ஒன்றில் 1/4 பங்கு ஆம்கோல் அளவு, சரியா? மீதி எல்லா அளவுமே நம்ம வந்து பார்த்தாச்சு. எந்த ப்ளவுஸுக்குனாலும் இந்த அளவு வந்து ஆம்கோல் அளவு உடம்பு சுற்றளவில் மொத்த சுற்றளவில் 8 எடுங்க. இல்லைன்னா பாதி அளவுனாக்கி 1/4 பங்கு அளவு நம்ம ஆம்கோல் இறக்கம் வச்சா போதும். தேவையில்லாத அளவெல்லாம் வைக்காதுங்க. கம்கூடு வந்து ரொம்ப லூஸாக இருந்தனாக்கி நல்லா இருக்காது. எதுவுமே அக்கல் பகுதி, இந்த கப்பு சைஸ் எல்லாமே கரெக்டாக இருந்தால் தான் ப்ளவுஸு ரொம்ப டஃப்பாக நீட்டாக இருக்கும், பார்க்குறதுக்கே ஒரு ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். பாருங்கள், இந்த ப்ளவுஸ் எவ்வளோ நீட்டாக அழகாக இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். நம்ம அதேமாரி தச்சு எடுக்கும்போது போட்டு பார்க்கும்போதே அந்த ப்ளவுஸ் வந்து ரொம்ப ஃபினிஷிங் நல்லா இருந்தால் தான் ப்ளவுஸ் வந்து தச்சு வாங்குறவங்க வந்து நல்லா இருக்குது அப்படிங்கிற ஒரு மன திருப்தியோட இருப்பாங்க. அதனால் நம்ம நீட்டாக இதே மாதிரி அளவெடுத்து நீங்களும் கட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு அது ரொம்ப யூஸாக இருக்கும். பிடிச்சவங்க எங்கள் சேனலை, தங்கம் வேல்டு சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம தங்கம் வேல்டு சேனலில் நிறைய வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம்.
மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.